எல்லாருக்கும் மதிய வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு விழா ஒரு பிரமாதமான டைட்டிலோட தொடங்குது, ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ ஓஷன் என்டர்டெயின்மெண்ட்டுடைய ஒரு முயற்சி. ப்ளூ ஓஷன் என்டர்டெயின்மெண்ட் ஒரு புதிய முயற்சி, ஜீரோன்ற ஒரு அற்புதமான, அதாவது என்ன சொல்றது, ஆப்டான ஒரு டைட்டிலோட தொடங்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த படத்தை தயாரித்த மாதவ் மீடியா பாலாஜி காப்பாத சொல்லணும். படம் பார்க்கணும் அப்படின்னு அழைச்சாரு. படம் பார்த்த உடனே நான் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாக்டா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் படம் பார்த்தாங்க. நாங்கள் வேந்தது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, ரொம்ப வேந்து போனோம். இந்த மாதிரி ஒரு படம், அதாவது தமிழ் சினிமாவில் ஒரு கதையை இந்த மாதிரி ஒரு இமேஜினேஷன்ல ஒரு புது இயக்குனர் தர முடியும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு உதாரணமான படமா இருந்தது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் எங்கிட்ட வந்து நிறைய பேர் எங்கிட்ட சொன்னாங்க, சார் ரொம்ப நாங்கள் ஆச்சரியப்பட்டோம் இந்த படம் பார்த்துட்டு. இந்த மாதிரி படங்கள் தமிழ் சினிமாவில் நம்ம என்கரேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன், நம்மளே தொடங்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை வந்து நாங்கள் தொடங்கி இது பண்ணி டைப் பண்ணி அண்ட் இன்னைக்கு உங்க முன்னாடி ரெடி பண்ணியிருக்கோம். அந்த விஷுவல்ஸ் எல்லாம் காமிச்சதுக்கு காரணம் வந்து ஜென்ரலாக மேக்கிங் ஆஃப் த ஃபிலிம் காமிக்கிற பதில் இந்த படத்துலேருந்தே ஒரு ரியல் விஷுவல்ஸ் காமிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டோம். ஏன்னா மியூசிக் ஈவெண்ட் இன்னைக்கு நாயகன் வந்து நிவாஸ் ரொம்ப அற்புதமான பாடல்கள் நம்ம இப்போ ரெண்டு தடவை கேட்டோம். மெய் மறந்து போன பாடல்கள் கேட்ட உடனே அந்த எங்கே போன சார் பாடலும் சரி, அந்த வீரே சார் எல்லாமே வந்து மெய் மறந்து போனோம். அதோட சேர்த்து உங்களுக்கு இந்த படம் என்ன, என்ன மாதிரி ஒரு ஜானர் இது, என்ன மாதிரி ஒரு படம் இது அப்படின்றத ஒரு இந்த படத்தினுடைய கிராண்ட் மேக்கிங் அதெல்லாம் உங்களுக்கு ஒரு அறிமுகம் படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு 6 மினிட்ஸ் 7 மினிட்ஸ் விஷுவலை காமிச்சோம் உங்களுக்கு. அது மாதிரி ஷிவ் இந்த படத்தினுடைய டைரக்டர், நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வச்சிருக்காரு. எங்களுக்கு இந்த படம் 2 hours 20 minutes படம் போனதே தெரியல, அந்தளவு வந்து ஒரு எமோஷனான டீப் லவ் ரொமான்ஸ் படத்தில் இவ்வளோ த்ரில்லிங்கான எலிமெண்ட்ஸோட ஒரு அழகான படத்தை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. த ஹோல் டீம், பாபுகுமார் அண்ட் சுதர்ஷன் எடிட்டர் அண்ட் ஆக்டர்ஸ் மூணு பேர் ரொம்ப அற்புதமாக, இதை சென்ட்ரல் கேரக்டர்ஸ் அப்படின்னு எடுத்திங்கன்னா அஸ்வின், ஸ்வேதா அண்ட் ஜேடி சக்கரவர்த்தி மூணு பேருமே ரொம்ப பிரமாதப்படுத்தியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல மியூசிக் ஆல்பத்தோட ஒரு மியூசிக்கல் அண்ட் ரொமான்டிக் அண்ட் த்ரில்லர் அந்த மாதிரி ஒரு படம் ஜீரோ அப்படின்றத தொடங்குது. இந்த தொடக்கத்தை எங்களுக்கு தொடங்கி வைக்க வந்த எனக்கு ரொம்ப எனக்கு மார்க்கெட்டிங் இதெல்லாம் சும்மா ஓவராக பில்டப் பண்ணுறான் எங்கள் ஸ்டூடெண்ட்டு, பட் எனக்கு மார்க்கெட்டிங் குரு அப்படின்னு சொன்னால் கலைப்புலியஸ் தான சார் தான். நான் சின்ன வயசுலேருந்தே பார்த்து அவர் வேந்திருக்கேன். அவர் யார் படத்தில் ஆரம்பித்து நான் அவரை வேந்து 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 பார்த்து அவரில் ஒரு 10% நம்ம பண்ணால் ஓரளவாவது இந்த இண்டஸ்ட்ரியில் தாக்கு பிடிக்க முடியும் அப்படி தான் நான் அவரை பற்றி எப்பவுமே நான் நினச்சி அவரது பாதையில் தான் போகணும்னு ஆசைப்பட்றேன். அவர் எந்தளவு வந்து இந்த 40 வருஷம் கடந்த பிறகும் ஒரு 30-40 வருஷம் கடந்த பிறகும் அதே எந்தூசியாசத்தோட சினிமாவில் இருக்காரோ அதே எந்தூசியாசம் எனக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் இப்போ தான் நானும் என்னுடைய பாதையை ஆரம்பிச்சிருக்கேன். அண்ட் என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த என்னுடைய எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாருக்கும் எனக்கு இந்தியா ஸ்ப்ரைட் அப்படின்னு நாங்கள் போட்டோம், வெற்றிமாறன் சாருக்கும். அண்ட் எங்களுடைய ஆசான் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். எங்கள் இன்ஸ்டியூட் பாப்டா ஆரம்பித்ததுக்கு காரணமே மகேந்திரன் சார் தான். அவர் இன்னைக்கு வந்து இந்த ஆடியோ வெளியிடுன்னு சொல்லிட்டு அவர் ஏன்னா வரமாட்டார், ஆடியோ லான்ச் வரனாலே ரொம்ப தங்கி தங்கி பண்ணுவார். அவர் வரணும்னு நினைக்கும் போதே நான் சொன்னார், நான் வரணுமா அப்படின்னு கேட்டார். நீங்கள் ஒரு விஷுவல்ஸ் நான் கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கதை சொல்லி வந்தேன். ரொம்ப ஆச்சரியப்பட்டார், இந்த மாதிரி படம் வந்திருக்கு அப்படின்னு மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அவர் வந்திருக்காரு, இங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னை எப்பயுமே ஊக்கிச்சிட்டு வர டி சிவா சாருக்கும் என்னுடைய நன்றிகள் இங்கே வந்து இந்த விழாவை கலந்து கொண்டதுக்கு. அண்ட் என்டையர் டீம் அண்ட் ஊடக நண்பர்கள் என்றைக்குமே என்னோடய துணையாக இருக்குது. என்னுடைய எல்லா முயற்சியிலும் உங்களுடைய துணை தான் மிக பெருசு. அது இன்னும் பெருசாக இந்த படத்தை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல உங்கள் ஆதரவை கேட்டுக்கொண்டு இன்னைக்கு இந்த விழாவை தொடங்குகிறோம். அண்ட் பாலாஜி காப்பா சாருக்கும் என்னுடைய நன்றி. இந்த படத்தை எங்களோட கொடுத்து எங்கள் ஒரு டீமுக்கு ஒரு உழைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக இதை மக்கள் மத்தியில் பெரிய லெவலில் கொண்டு செல்ல என்னுடைய ஊடக நண்பர்களோட சேர்ந்து நான் கண்டிப்பாக முயற்சி செய்வேன் நான் வாக்குறுதி இருக்கிறேன். அண்ட் அதோட சேர்த்து எனக்கு வந்து இந்த படம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்கும்போது என்னோடய சப்போர்ட்டாக வந்து ஃபஸ்ட் எடுத்து நான் கால் பண்ணது திருப்பூர் சுப்பிரமணியன் சார் தான். அவருக்கு நான் உடனே ஃபோன் பண்ணி நீங்கள் திருப்பூர்லேருந்து வரணும், இங்கே வந்து எங்கள் விழாவில் கலந்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டேன். அவர் வந்திருக்காரு. அதே மாதிரி என்னுடைய அதர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இங்கே வந்திருக்காங்க, நரேஷனுடைய டீம் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க. அவர் எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகள். தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லை, இங்கே இன்னைக்கு வந்து ஒரு பெரிய நடிகராக வந்துட்டு இருக்க நந்தகுமார் சாரும் இங்கே வந்தார். அண்ட் தமிழ் சினிமாவில் இங்கே வந்து சிட்டியில் வந்து போஸ்டர்ஸ் நீங்கள் ஒரு பெரிய ரீச் ஆகணும்னா நந்தகுமார் சார் தான். அவரை இங்கே வந்து இந்த விழாவை கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் விழாவை தொடங்குவோம். ஏன்னா எனக்கு ஒரு 1:30 தான் ஆரம்பிக்க முடிஞ்சது, அது கொஞ்சம் லேட் ஆரம்பிச்சதுக்கு மன்னிக்கணும். அண்ட் தானு சார் கிளம்பணும் அப்படின்னு சொன்னதால் முதல்ல நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் பண்ணிவிட்டு அவருடைய வாழ்த்துக்களோட இந்த விழாவை தொடங்குவோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம ஆடியோ லான்ச் பண்ணிடலாம். தேங்க்யூ. அண்ட் என் நகமாலும் இயக்குனர் மகேந்திரன், திருப்பூர் சுப்பிரமணியன் உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்கும் திரைச்சிற்பிகளே விழாவை பங்கு கொண்டு
சிறப்பிக்க வந்திருக்கும் நண்பர்களே, தயாரிப்பாளர் சகோதரர்களே, பத்திரிகை சகோதரர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். தனஞ்சயன் என்னை பற்றி சொல்லியிருக்கிறாரு, அவர் எச்எம்இல உயரதிகாரியாக இருந்து கண்டுகொண்டேன் வியாபார நிமித்தமாக பேசும்போது அவர் அந்த நிறுவனத்துக்காக பேசித்தான் சிறப்பு. ஆகவே அவரிடம்தான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அதிகாரி, நிர்வாக அதிகாரி இந்த திரைத்துறைக்கு வந்தது மிகப்பெரிய சிறப்பு. அவருக்கு ரத்தன கம்பளம் விட்டு இந்த திரையுலகம் என்றென்றும் வரவேற்கும் என்று சொல்லிக்கொண்டு, முதலில் 1984 யார் படம் எடுக்கும்போது ஒரு ஸ்மோக் வச்சு தான் நாங்கள் வந்து ஒரு மறுத்து மறக்கணும். அந்த மாதிரி இந்த படம் பார்க்கும்போது இந்த தயாரிப்பாளர் உண்மையிலேயே இந்த படம் வருவதற்கு முன் இதில் புதுதாக பங்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்களும் ஜீரோவாக இருந்தாலும் படம் வெளிந்த பிறகு கண்டிப்பாக அவர்கள் ஈரோவாக மிளிவார்கள் என்பது அறுதியிட்டு உறுதி கூறலாம். காதலும் திகிலும் கலந்த சுந்தர கலவை ஜீரோ அதி விரைவில் ஈரோவாக மிளிர்வார் புளிர்வார் என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தோட காட்சிகள் பார்க்கும்போது நம்ம மனசுல ஒரு பயத்தை விதைச்சுது. நான் இந்த படத்துல இருக்க போற பயத்தை பத்தி பேச போறது இல்லை. பயம் வந்து ஒரு கிரியேட்டரா இருக்கும்போது ஒருத்தனுக்குள்ள நிறைய பயம் இருக்கும். வெற்றிகளும் தோல்விகளும் அதை வந்து ரொம்ப அதிகப்படுத்தும். வெற்றிகள் தோல்விகளை விட வெற்றிகள் அதிகமா கிடைச்ச வெற்றியை தக்க வச்சுக்கணும், அதை விட பெருசா பண்ணணும்ன்ற ஒரு பயமும், தோத்துட்டோம்னா நம்மளோட இந்த தோல்வியில இருந்து நம்ம மீண்டு வரணும், திருப்பி நம்ம சாதிக்கணும்ன்ற பயமும், இது மாதிரி பயம் வந்து கிரியேட்டர்ஸ்க்கு ரொம்ப அதிகமா, அது வந்து அவங்களோட அடுத்த கிரியேஷனை வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். அந்த பயத்தை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க நீண்ட நாட்கள் இந்த இண்டஸ்ட்ரியில நிலைச்சு இருந்திருக்காங்க. இந்த படத்துல நிவாஸ் பிரசனாவுக்கு இது ரெண்டாவது மூணாவது படம். முதல் படம் ஷிவ்மோகாவுக்கு, அவங்க ரெண்டு பேரும் சுத்தமா பயம் இல்லாம இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. எதை பத்தியும் கவலைப்படாம, இது மாதிரியான ஒரு புது கான்செப்ட், இது மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷன், இதை பண்ணலாமா வேணாமா, எடுத்துப்பாங்களா மாட்டாங்களா, எந்த பயமும் இல்லாம அதை ஷிவ்மோகா அந்த ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காரு. அதே மாதிரி நிவாஸ் பிரசனாவை நான் ஏன் பாராட்டணும்னா, இந்த படத்துல அஞ்சு பாட்டுமே அஞ்சு அழகான மெலடிஸ், நீங்க இப்ப கேட்ட மாதிரியான மெலடிஸ், ரொம்ப எஸ்டாப்ளிஷ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் கூட அவங்களோட படங்கள்ல இருக்கிற எல்லா பாட்டையும் மெலடிஸா வைக்கிறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ரொம்ப ஒரு பயம் வரும், ஒரு டான்ஸ் ஆடுறதுக்கு ஒரு பாட்டு வேணும், எல்லாமே மெலடியா இருக்கு, எல்லாமே ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பயம் அவங்களுக்குள்ள இருக்கும். அது இல்லாம நிவாஸ் அவரோட மூணாவது படத்துல ரொம்ப அழகான மெலடிஸ்ல இவ்வளவு நல்ல ஒரு ஆல்பம் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு நிரூபிச்சிருக்காரு. அவருக்கு என்னோட பாராட்டுகள். அவர் தொடர்ந்து இதே மாதிரி பண்ணணும். இந்த படத்துல பயம் தொடர்பான ஒரு பாடல் ஒன்று பண்ணியிருக்கேன். ஸோ அதுல வந்து நீங்க ஒரு காட்சி பாத்தீங்க இல்லையா, அந்த காட்சியில அந்த நாயகியை சுத்தி அந்த நாயகன் நாலஞ்சு உருவம் வந்துகிட்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு புரியாது எது உண்மை எது பொய்னு சொல்லிட்டு, எதுவுமே சுத்தமா தெரியாது. அந்த காட்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் நாயகன் உள்ள வரும்போது அந்த நாயகன் கிட்ட சொல்லி அவங்க அழ ஆரம்பிக்கும் போது அந்த நாயகன் வந்து எது உண்மை எது வந்து கனவு, எது நிஜம் எது கனவுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு எடுத்து சொல்ற மாதிரியான ஒரு பாடல். அதை ரொம்ப ரெகுலரா இல்லாம அது ஒரு காதல் மூலமா அதை எடுத்து சொல்ற ஒரு பாடல். ரொம்ப விரும்பி எழுதின ஒரு பாடல் சமீபத்தில் எழுதினத்துல, ஏன்னா அந்த சூழல் வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு, அதுக்கான இசையும் ரொம்ப அழகா இருந்துச்சு. வேறு எதுவும் நிஜமே இல்லை நாம் இருவர் நிஜமே, வேறு எதுவும் கனவே இல்லை நாம் இருவர் கனவே, வழியும் துடிகள் நிஜமா இல்லை துடைக்கும் விரலோ நிஜமே, இதழில் முத்தம் நிஜமா இல்லை முடிக்கும் நொடியோ நிஜமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிற அந்த பாடல் எது நிஜம் எது சொல்லிட்டு ஒரு காதல் மூலமா சொல்ற மாதிரியான ஒரு பாடல். இது மாதிரியான சூழல்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக ஷிவ்மோகாக்கும், அழகான இசை கொடுத்ததுக்காக நிவாஸ் பிரசனாக்கும், இந்த அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு பயம் இல்லாம எல்லாருக்கும் எடுத்துக்கிட்டு போகணும்னு வந்த தனஞ்சயன் அவர்களுக்கும் பாலாஜி அவர்களுக்கும் என்னுடைய நன்றி. அவங்க எல்லாருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மேடல் நின்று பேசும்போது. ஏன்னா இப்படி ரகஸ் கேதரிங் டைஸ்ல இருக்கிற டிக்னேட்டரிஸ் இவங்க முன்னாடி ஆடியோ லான்ச் நடந்திருக்கு. ஸோ ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஐ எம் சோ ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் வண்டர்ஃபுல் டீம்.
இதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னை சப்போர்ட் பண்ண எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ்க்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் விஆர் ஆல் ஹாப்பி தட் தனஞ்சன் சார் ஹேஸ் டு ஃபோர் திஸ் ப்ராஜெக்ட். ஏன்னா இப்போ அது ஒரு சேஃபான ஹேண்ட்ஸில் ரீச் ஆகிருக்கு, நீங்கள் எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை. ஸோ விஆர் ஆல் ரியலி ஹாப்பி. எல்லாருமே சொல்லுவாங்க லைக் வெல் பிகின் இஸ் ஹாஃப் டென். ஸோ ஐ திங்க் ஜீரோ மூவிக்கு ஒரு பெரிய கிக் ஸ்டார்ட் இதுன்னு நினைக்கிறேன். ஒரு படம் தான் பண்ணியிருக்கேனாலும் உங்ககிட்டேருந்து எல்லாருக்கிட்டேருந்து கிடைக்கிற சப்போர்ட் இஸ் ரியலி ட்ரெமெண்டஸ். ஸோ இந்த படத்துக்கும் எனக்கும் என்னோட என்டையர் டீமுக்கும் உங்களோட எல்லாரோடையும் சப்போர்ட் இருக்கும் என்ற நம்பிக்கையில் தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். மீடியில் இருக்கவங்க பெரியவர்களுக்கு வணக்கம். ஜீரோ நிறைய பேர் வந்து கேட்டாங்க ஃபஸ்ட்டு என்னோடய அர்த்தம் என்ன, சைஃபரா ஆக்ஷன் படம் தான். பட் படத்தில் மீனிங் சொல்லும்போது ஒரு ஆரம்பம் தொடக்கம் ஒரு வட்டம். பட் ஃபஸ்ட்டு நேற்று நைட் ஆக்சுவலாக நான் சுத்தமாக தூங்கலை. தனஞ்சயன் சார் வந்து டிக்னிட்ரிஸ் பற்றி பேசும்போது மகேந்திரன் சார் வந்து வரன்னு சொன்னார். ஸோ நேற்று நைட் ஆக்சுவலாக முள்ளு மலரும் பார்த்து அதுக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன், அதுக்கு அது தூங்கலை. இன்னும் அந்த படத்தை பார்க்கும்போது ஆஸ் அன் அடல்ட் நேற்று நைட் கொஞ்சம் கண்ணு கலங்கிச்சு ஒரு சில இடத்துல. அண்ட் இஃப் ஐ டாக் அபவுட் இட் நவ் மேபி இன்னும் இந்தியும் கலங்கும். ஸோ ஐ வாண்ட் திங்க் பட் தேங்க்யூ சார் ஃபார் பீங் ஹியர். இட்ஸ் அ பிக் ஆனர் டு ஷேர் திஸ் வித் யூ. அண்ட் வெற்றி பாலன் சார், தேங்க்யூ ஃபார் கம்மிங். யூ புட் தமிழ் சினிமா நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஸ்பாட்லைட்னு சொல்லலாம். வெற்றிமாறன் சார் ஆக்சுவலாக மங்காத்தாக்கு அப்புறம் ஒரு ஸ்போர்ட்ஸ் டேயில் மீட் பண்ணேன். ஐ டோன்ட் நோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஒரு விஷயம் சொன்னாங்க, இது வந்து ஆடுகளம் நேஷனல் அவார்ட் வின் பண்ணதுக்கு அப்புறம் நான் அவர் மீட் பண்ணாங்க. சுத்தி இருக்கிறவங்க வந்து ஆட்டோகிராஃப் கேட்டாங்க. அப்புறம் வந்து அவர் ஒரு விஷயம் சொன்னார் விச் டில் டுடே ஆல்வேஸ் திங்க் ஆஃப் அண்ட் ஐ திங்க் ஆஃப் ஹிம். நான் ஆட்டோகிராஃப் கொடுக்க மாட்டேன் சார், நீங்கள் வேணால் ஃபோட்டோகிராஃப் எடுங்க. ஏன்னா ஆட்டோகிராஃப் வந்து பெரிய பெரிய அளவு, இப்போ சச்சின் டெண்டுல்கர் ரஹ்மான் சார் அந்த அளவுக்கு சாதிச்சவங்க தான் ஆட்டோகிராஃப் கொடுக்கணும், நான் கொடுக்க மாட்டேன் அப்படி சொன்னார். அண்ட் சச் அ ஹம்பிள் திங் டு சே தன் தட் இட் ஆல்வேஸ் டுட் மீ டுட் மீ. ஸோ தேங்க்யூ சார் ஃபார் பீங் இட் மீன்ஸ் அலாட். படத்தை பற்றி பேசணும்னா, இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபிலிம் வரும்போது நான் அக்ஷய் சிவமும் மீட் பண்ணேன். கதையை சொன்னார். எனக்கு ஒரு சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் அப்ச்ராக்டாக இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் கேட்டேன், நீங்கள் அந்த பாம்பு சொல்கிறீங்களே அந்த பாம்பு வந்து இப்படி காட்டுவீங்க. உடனே வந்து ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒரு டிசைன் வச்சுருந்தார். அந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் டிசைன் வந்து பாம்பு அப்படியே அந்த ஒரு சிவப்பு கோடோட வந்து அப்படி டிசைன் பண்ணியிருந்தார். சிவதாக்கு ஒரு வேறு லுக் இருக்கணும் அப்படி சொன்னார் செகண்ட் ஹாஃபில், அது இப்படி காட்டுவீங்க அதுக்கு ஒரு லுக் காமிச்சிடலாம். சார் நீங்கள் வந்து ஓகே ரொம்ப நல்லா இருக்குது சார், கொஞ்சம் ஸ்கிரிப்ட் குடிச்சா நான் படிச்சு கொடுத்துருவேன் சார். ஓகே நீங்கள் எத்தனை போங்க. மற்றப்பறம் பயங்கர கிளாரிட்டியாக இருந்துச்சு, பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலாக சின்ன வயசில் அந்த மாதிரி படங்கள் தான் ரொம்ப பிடிக்கும், கொஞ்சம் ஃபேண்டஸியாக இமேஜினேட்டிவாக க்ரியேட்டிவாக கண்டென்ட் பேஸ்டாக. ஸோ கேட்ட உடனே ஃபஸ்ட்டு கேட்ட கேள்வி வந்து படத்தில் மியூசிக் டைரக்டர் யாருன்னு அப்படி கேட்டேன். நிவாஸ் தெகிடி ஒரு மியூசிக் டைரக்டர் நிவாஸ் பண்ண போகிறாருன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தெகிடி அப்போ தான் ரிலீஸ் ஆயிடுச்சு அந்த டைமில். அண்ட் அதுக்குள்ளேயே ஒரு பயங்கர ஃபேன் ஃபாலோவிங், ஒரு ரொம்ப சென்ஸான ஒரு மியூசிக் டைரக்டர் தெகிடியோட ஆர்ஆர் பாடல்கள். இந்த படத்தில் வந்து சொன்னோன்னா ஐ திங்க் ஹீஸ் கிவன் இஸ் பெஸ்ட். ஃபர்ஸ்ட் கன்ட்ராஸ் சேதுபதி நிவாஸ். இந்த படத்தில் வந்து அவ்வளோ ஸ்கோப் இருந்துச்சு ஸ்கிரிப்ட்லேயே, ஒவ்வொரு மூடுக்கும். அண்ட் படத்தில் ஆர்ஆரும் பார்த்தீங்கன்னா டைரக்டரும் ஆர்ஆரும் வந்து ரொம்ப நாள் உட்காந்து அதோட ஃபீலு ரெஃபரன்ஸ் கொடுத்து நிவாஸ் வந்து கம் பேக் கிவன் அதர் ஒப்பீனியன். ஸோ ரொம்ப பயங்கரமாக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. அண்ட் படத்தில் ரெஸ்ட் ஆஃப் த டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் பேசணும். கேமராமேன் பாபு சார், இந்த படம் வந்து அவருக்கு முதல் படம், ஆனால் பார்த்தா அப்படி தோணும், அது யாருமே அப்படி தோணாது. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு, பிரமாதமாக பண்ணியிருக்காரு, அவ்வளோ அழகாக காமிச்சிருக்காரு எங்களை. ஸோ கண்டிப்பாக அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய லைஃப் இருக்கும். ஐ திங்க் உங்கள் அப்பா வந்து ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவார். அண்ட் படத்தில் எடிட்டர் சுதர்ஷன், சுதர்ஷனுக்கு முன்னாடி பண்ணியிருக்க கதை திரைக்கதை இயக்கம் பண்ணியிருக்காரு. இந்த கதை எப்படின்னா, டைரக்டர் ஒரு சில இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார், அவ்வளோ ஃபுட்டேஜ் எடுத்தார் மேக்கிங்கில், அவ்வளோ ஃபுட்டேஜ் எடுத்தோம். பட் சுதர்ஷன் வந்து அதை கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு
கிறிஸ்பாக கொண்டு வந்திருக்கார். இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க். அந்த ஒரு சில இடத்துல வந்து டெம்போ, நீங்கள் ரொமான்ஸ் சீன் பார்த்து ரொமான்ஸ் சீன்லாம் அந்த ஒரு ஸ்லோவான ஒரு டெம்போ கொடுத்துருப்பாரு. இந்த ஜெர்க்கான சீனு, பல்ஸ் ரேஸான சீன்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர கொஞ்சம் ஃபாஸ்ட் கட்ஸு வேறு மாதிரி பண்ணியிருப்பாரு. ஸோ வாண்டட் தேங்க் சுதர்ஷன். என் படத்தில் ப்ரொடக்ஷன் டிசைனர் ராஜா மோகன். இந்த படம் பார்த்தீங்கனாலே ஒரு வேற கலர் இருக்கும். படத்தில் வீடு செட்டு பார்த்தீங்களா, அதை நிறைய வுட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ரஸ்டிக்கான ஒரு ஃபீல், ஏர்த்தியான ஒரு ஃபீல் வேணும்னு அந்த டேரக்டர் சொன்னார். அண்ட் படத்துலேயே வந்து சிவதாவோட கேரக்டர் வந்து ஒரு பெயிண்டர், ஒரு ஆர்டிஸ்ட். ஸோ அந்த படம், அந்த வீடு ஃபுல்லாக அவங்களோட டிசைனில் தான் இருக்கும், அவங்களோட டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த கலர் தீம்ஸ் இதெல்லாம் வந்து ரொம்ப ரீசர்ச் பண்ணி எடுத்தாங்க. அது ஃபுல்லாக சுற்றி க்ரீன் மேட் வேறு. ஸோ அதை மேட்ச் பண்ணுங்க. அண்ட் இட்ஸ் கம் அவுட் எக்ஸ்ட்ராலி வெல் அஸ் யூ கேன் சி. படத்தோட காஸ்ட்யூம் டிசைனர் பூர்ணிமா மேடம், வெரி ஹாப்பி பிகாஸ் ஆக்சுவலாக ஃபேமிலி ஃப்ரெண்ட் அவங்க, என் அக்காவோட ஃப்ரெண்டு, சின்ன வயசுலேருந்து நிறைய பார்த்துருக்கேன். அண்ட் ஷீ இஸ் வான் அ நேஷனல் அவார்ட் ஃபார் பரதேசி. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஹாப்பி டு பி ஒர்க்கிங் வித் ஹர். ஸோ படத்தில் ஸ்டன்ஸ் வந்து மிரக்கல் மைக்கேல் மாஸ்டர் பண்ணார். நிறைய ரோப் இருக்கு படத்தில். ஆக்சுவலாக ஒரு சீனில் வந்து நீங்கள் ட்ரெய்லரை பார்த்துருப்பீங்க, சிவதா வந்து செதிரில் க்ளைம் பண்ணுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அந்த ஸ்டன்ஸ்லாம் பயங்கரமாக வந்திருக்கு. அண்ட் படத்தில் டைரக்டர் பற்றி மறுபடியும் பேசினா, வெரி தாட்ஃபுல் பர்சன், வெரி டீப்பான ஒரு சென்சிட்டிவான ஒரு பர்சன். ஒவ்வொரு விஷயமும் வந்து ரொம்ப யோசிச்சப்போனா, நான் ஒரு விஷயம் கேட்டால் இந்த மாதிரி பண்ணலாம்னு கேட்டால் கொஞ்சம் யோசிச்சு, இல்லை இது வேணாம் சரி இது பண்ணிக்கலாம்னு அப்படின்னு சொல்லுவார். அண்ட் செட்டில் இருக்கும்போது மியூசிக் கேட்டு வெரி விஷ் ஆடியோ வெரி மியூசிக்கல் பர்சன்னு சொன்னான். அது வந்து ஆல்பம்லேயே உங்களுக்கு தெரியுது. ஏன்னா செட்டில் வந்து டைரக்ட் பண்ணும்போது ஹெட்ஃபோன்ஸ் போட்டு டைரக்ட் பண்ணார். அதை டைரக்ட் பண்ணும்போது அப்படியே அவங்க ஒரு ஜோனில் இருப்பார். அதை உள்வாங்கிட்டு அதை வந்து சொல்வார், இதுதான் சீனு, இதை நீ ஃபீல் பண்ணுற, இதை நோக்கி ஒரு விஷயங்கள் போகுது, சில விஷயங்கள் போகுது. ஸோ ப்ளீஸ் இந்த ஃபீல், அதுக்கு மேலேயும் நம்மளுக்கு வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டாக அந்த ஃபீல் வந்து வரலன்னா அது அதே அந்த ஹெட்செட் எடுத்து நம்ம காதில் வச்சு வரும், காதில் வச்சு புரியுதா இப்போ நம்ம இப்போ சரி சார் புரியுது. ஸோ ஹீஸ் அ பிரில்லியன்ட் டேலண்ட். ஐ எம் ஸோ ஹாப்பி, ஏன்னா இந்த படம் வந்து ஐ எம் வெரி ப்ரௌட் ஆஃப் த ஃபிலிம், டு பி பார்ட் ஆஃப் த ஃபிலிம். அண்ட் ஹீ வில் டெஃபினெட்லி இந்த படத்தில் ரிலீஸ்க்கு அப்புறம் ஒரு பெரிய டேலண்ட் ஆகிற பெரிய டைரக்டர் ஆகிற வரும் நான் நம்புகிறேன். படத்தோட ப்ரொடியூசர் பாலாஜி சார், பாலாஜி சார் ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்டு வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் படிக்கும்போது யூ நீட் லாட் ஆஃப் ஒரு விஷுவல் சென்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் ஃபில். ஒரு புது ப்ரொடியூசராக இருக்கும்போது இந்த அளவுக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு டீமை நம்பி ஃபுல்லாக இறங்கினார், அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்தார். அண்ட் விதவுட் ஹிம் திஸ் ஃபில் வுட் நாட் பி ஹியர். அண்ட் டெஃபினெட்லி டு சே தேங்க்ஸ் டு ஹிம். அண்ட் படம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம எல்லாம் ஃபர்ஸ்ட் காப்பி ரெடி ஆகி இருந்துச்சு, கையில் இருந்துச்சு. பட் இதுக்கு மேலே ரீச் பண்ணுறதுக்கு வந்து யாருமே இல்லை. கிட்டத்தட்ட மேலேருந்து ஒரு கை குத்த மாதிரி தான் இருந்துச்சு. அது தனஞ்சயன் சாரோட ப்ளூ ஓஷன் கம்பெனி, அவரோட மார்க்கெட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எக்ஸ்பர்டீஸ். இன்ஃபேக்ட் நேற்று வந்து நம்ம வண்டியில் போகும்போது அதிகம் ஜென்ரலாக பேசிகிட்டு இருந்தோம் அவர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. பிரிட்டி அஸ்டானிஷிங். அண்ட் அகெயின் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் சார்ஸ் ஃபர்ஸ்ட் வெஞ்சர். அண்ட் ஐ ஹோப் தேர் வில் மோர் டு கம். படத்தில் காஸ்ட் சிவதா, த மோஸ்ட் வெரி சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட், கோஆப்ரேட்டிவான ஆர்டிஸ்ட், டெடிக்கேட்டட் ஆர்டிஸ்ட். நெடுஞ்சாலை ஆரியர் வெரி ஹாப்பி தான் ஆரியர். நெடுஞ்சாலையில் வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருப்பாங்க, அந்த ஒரு சேஞ்ச் ஓவர் இருந்திருக்கும். அண்ட் இன்ஃபேக்ட் இந்த படம் ஃபஸ்ட்டு டீசர்லாம் ரிலீஸ் பண்ணும்போது கேட்டாங்க, வந்து யார் ஹீரோன்னு கேட்டாங்க. நெடுஞ்சாலை ஹீரோயின் சிவதா பண்ணியிருக்காங்க. அப்படியா, அடையாளமே தெரியல, வேறு மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படி. ஸோ இயல்பாக நிறைய விஷயங்கள் வரும், கண்ணாலேயே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க. படத்தில் வந்து ஜேடி சார் வந்து முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்பெஷல் கிஃப்டடான ஒரு பர்சன் ஒரு சென்ஸோட. அது அவர் வந்து நல்லவரா கெட்டவரா வைத்தியமாக தெளிவாக இருக்கார், ஆனால் அந்த மாதிரி ஒரு டவுட்டு வந்து டைரக்டர் க்ரியேட் பண்ணியிருப்பார். அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜேடி சார் வந்து செட்டில் வந்து இஸ் அ மூவி பஃப், ஹாரர் மூவி பஃப் பர்டிகுலர்லி. ஸோ வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்வார், இந்த படத்தை பற்றி அந்த படத்தை பற்றி. அவர் வந்து நடிக்கும்போது பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நானும் அவன் டைரக்டர் சொன்னார், ஏன் அந்த விஷயம் பண்ணார், அப்புறம் போய் கேட்போம் சார் அது வந்து அது பண்ணிங்களே அது என்ன அது கேட்கும்போது, இல்லை நீங்கள் அந்த ஸ்கிரிப்டில் இதை எழுதுனீங்களே அந்த கேரக்டரைசேஷனில், அது அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது, அதுக்காக தான் நான் பண்ணேன்.
ஸோ அதோட ஒரு 10 ஸ்டெப் மேலே யோசிச்சிருப்பார். அண்ட் ப்ரெஷர் ஒர்க்கிங் ரூம் ரவி ரவி ராகவேந்திர சார் நடிச்சிருக்கார் படத்தில் அப்பாவா ப்ரெஷர் ஒர்க்கிங் ரூம் மோஸ்ட்லி. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ், இந்த படம் வந்து நீங்கள் தான் போய் கொண்டு போய் ஆடியன்ஸ்க்கு போய் சேர்த்துக்கணும். டிஃப்ரெண்ட்டான ஒரு படம், கண்டிப்பாக எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா நல்ல படம் பண்ணியிருக்கோம், ஒரு புதுசாக ஒரு அட்டம் பண்ணியிருக்கோம். நன்றி, வணக்கம். இந்த படம் வந்து அதாவது சில படங்களுக்கு வந்து இந்த படத்துக்கு இப்படி தான் மியூசிக் பண்ணணும், இந்த படத்துக்கு இப்படி தான் மியூசிக் பண்ணணும். இப்போ ஒரு மாஸ் படம்னா வந்து அதில் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம மைண்டில் வச்சுட்டு பண்ணணும், அந்த மாதிரி இருக்கும். ஜீரோ பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு எந்த லிமிடேஷன்ஸுமே இல்லை, மைண்ட் வைஸும் சரி. அண்ட் ஷிவ் வந்து இட்ஸ் அ இன்ஸ்பைரிங் பர்சன், ஏன்னா கண்டிப்பாக நான் இந்த டைம் சொல்லி ஆகணும். ஏன்னா அவர் வேலை வாங்குற விதமாகட்டும், ஏன்னா ஹீஸ் வெரி சென்சிட்டிவ். அதாவது என்னென்னா அவர் சவுண்ட் ட்ராக் போட்டு அவர் எல்லாத்துக்குமே வந்து அவருக்கு இது வேணும் இது வேணுங்கிறத ரொம்ப தெளிவாக இருந்தார் என்கிட்ட வேலை வாங்கும்போது. ப்ளஸ் அவரோட ரெஃபரன்சஸ் எல்லாமே எதுவுமே அவரோட ஒன்லைனர்ஸ், மற்ற சின்ன சின்ன ஒன்லைனர்ஸ்லாம் நிறையா சொல்லுவார், அதுவுமே வந்து எதுவுமே வந்து எல்லாமே ரொம்ப ஒரு ஹீஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் பிளேன் தான் சொல்ல முடியும், எப்படின்னா தாட் வைஸுமே சரி. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட ஒர்க் வந்து இவ்வளோ தூரத்துக்கு பெஸ்ட்டாக வந்திருக்குனா அதுக்கு மெயின் ரீசன் ஒரு டைரக்டர் தான். ஏன்னா அவர் கூட சேர்ந்து அந்த எனர்ஜி அண்ட் எவ்ரி திங் எல்லாமே வந்து மொத்தமாக சேரும்போது தான் எனக்கு ஒரு வித்தியாசமான அவுட் புட் வருதுங்கிறத நான் எப்பவுமே ஃபீல் பண்ணுறேன். ஸோ படத்தோட பிஜிஎம்ஸுமே வந்து இது அது என்ன எடுத்திருக்காங்க, இது சில சீன்ஸ்லாம் பார்க்கும்போது என்ன ஷிவ் இது என்ன சீன் இதுக்கு எப்படி பண்ணுறதுன்னே தெரியாது. ஏன்னா இப்போ இந்த நாலு அஸ்வின் வந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த சீன் கூடவே. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப அந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு விஷயமும் அவர் சவுண்ட் நாலேஜுமே அவர் யூஸ்வலாக நார்மலாக செலக்ட் பண்ணுற சவுண்ட்ஸ் வந்து வேண்டாம் நீங்கள் நீங்கள் வேறு ஏதாவது சவுண்ட் எடுங்க. ஸோ ஹீ ஹேட் ஆல்மோஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் ரொம்ப டைம் எடுத்து பண்ணின ஒரு விஷயம் இந்த ஜீரோங்கிறது. நான் இது வரைக்கும் பண்ணதில் எனக்கு வந்து ரொம்ப நான் ஏதோ புதுசாக ஒரு விஷயம் ட்ரை பண்ணியிருக்கேன்னா அது ஜீரோன்னு நான் வந்து எல்லாருக்கிட்டையும் நான் சொல்லுவேன். ஸோ எனக்கு இந்த படம் வந்து கூடிய சீக்கிரத்தில் தியேட்டரில் வரும், நீங்கள் எல்லோரும் இதுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவோம் நான் தமிழ்நாடு கேட்டேன். நன்றி. வணக்கம். இங்கே வந்திருக்கும் கல்பனி தானு சார், சிவா சார், சுப்பிரமணி சார், எல்லாருக்கும் வணக்கம். அப்புறம் மகேந்திரன் சார், அவர் பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு வயசுலாம் இருக்குது. பட்டு நான் எப்பயும் எங்கேயாவது ஸ்கிரிப்ட் எழுதும் போது நின்றுடுச்சு இதுக்கு மேலே எப்படி போகிறதுன்னு தெரிலனா அவருடைய படம் ஒரு சில டைரக்டருடைய படங்கள் போட்டுப்பான், அந்த மாதிரி அவருடைய படங்கள் தான் மோஸ்ட்டாக போட்டுப்பான். அப்புறம் வெற்றிமாறன் சார், வெற்றிமாறன் சார் ஏற்கனவே மீட் பண்ணிடுவான், ஆக்சுவலி நானே இயக்குனரில் படத்தை பார்த்துட்டு ரொம்ப போனார், திருப்பி இதே மேடையில் உட்கார்றதுக்கு சந்தோஷமாக இருக்கு அவர் கூட. அந்த அண்டு அவரோட விசாரணையை நான் பார்த்தேன், இனிமே வர அத்தனை ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் அது ஒரு பெரிய ஒரு புக் மாதிரியே பண்ணி வச்சிட்டாரு. அண்ட் இட்ஸ் அ பெஞ்ச் மார்க் மூவி ஃபார் தமிழ் சினிமா. இவங்கெல்லாம் வந்து இந்த விழாவை சிறப்பாக தெரிஞ்சுக்கலாம், சிறப்பு பிச்சருக்கு நன்றி. அண்டு நிறைய பேருக்கு இந்த தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா அம்மா, அவங்க இல்லைன்னா இந்த அவங்க இந்த வாழ்க்கையை எனக்கு அமைச்சு கொடுக்கலன்னா இந்த கதையை எனக்கு வந்து தோணியிருக்காது. இதுதான். அண்டு அடுத்தது எனக்கு வந்து ப்ரொடியூசர், இந்த மாதிரி ஒரு கதை நிறைய கதை சொல்லும் போதே நிறைய படத்தில் நிறைய சிஜி விஷுவலாக பார்க்கும்போது ஈஸியாக கன்வின்ஸ் ஆகிடலாம். ஆனால் ஒரு கதையாக சொல்லும் போது ஒரு பாம்பு, புது உலகம், ஒரு நாலு அஸ்வின் அப்படி இப்படின்னு சொல்லும் போதெல்லாம் அதெல்லாம் புரிஞ்சிக்கிறது ஈஸியாக புரிஞ்சிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அதை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு இந்த என் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சு இவ்வளோ பணம் போட்டு படம் வாய்ப்பளித்ததுக்கு அவருக்கு நன்றி தெரிவிச்சுட்டேன். ஏன்னா வந்து இந்த வாய்ப்பு இல்லைன்னா இன்னும் எத்தனை வருஷம் நான் காத்திருப்பேன்னு எனக்கே தெரியல. அண்டு என்னோடய ஆர்டிஸ்ட் அஸ்வின் சிவரா, ஜெடி சக்கரவர்த்தி, என்னால் இப்போ 2 வருஷம் ஜேர்னி இது, என்னால் 3 பேர் தவிர வேறு யாரும் நினச்சி பார்க்க முடியல அந்த ரோலில். ரொம்ப பேஷண்ட்டாக இருந்தாங்க, எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ணேன், டார்ச்சர் சீனே இருக்குது படத்தில். ஸோ எல்லாத்துலேயும் ரொம்ப பொறுமையாக இருந்தாங்க என்கிட்ட முதல் படம். ஸோ தேங்க்ஸ் டு அண்ட் மிஸ்டர் ஜெடி சக்கரவர்த்தி, அவர் கூட முதல் படம் ஒர்க் பண்ணுறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அவர் இந்த படம் ஒத்துக்கிட்டதுக்கே, அவரும் ஒரு ஃபிலிம் மேக்கர், அவர்கிட்டருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ஆக்சுவலி இந்த படத்தில் நிறைய நுணுக்கங்கள் நடிப்புலையும் சரி இயக்கத்துலையும் சரி. அண்ட்
நெக்ஸ்ட்டு அப்புறம் டெக்னீஷியன்ஸ் வருவாங்க. என்னோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே முக்காசு பேர் என்னோடய கிளாஸ்மேட்ஸ் தான். உலகளாக பாபு என்னோடய கேமராமேன், சுபஷன் என்னோடய எடிட்டர், ராஜா மோகன் ப்ராப் ப்ரொடக்ஷன் டிசைனர், அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸும் கணபதி, சிவராம், முத்து, பிரபாகர், ரமேஷ், ஹாசன், இவங்கெல்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படம் இல்லாமல் இந்த அளவுக்கு பண்ணிருக்க முடியாது. தனி ஒரு ஆளாக இந்த படத்தை பண்ணுறதும் ரொம்ப கஷ்டம். ஸோ நிறைய சிஜி, நிறைய டெக்னிக்கல் ஒர்க்கு. ஸோ அவங்க தான் எனக்கு பாதி படம் பார்த்துக்கிட்டாங்க, பண்ணி கொடுத்தது ஆக்சுவலி. அண்டு மிஸ் அப்புறம் மற்ற டெக்னீஷியன்ஸ் சொல்லணும், மிஸ் பூர்ணிமா, மிராக்கல் மைக்கேல் சார், அப்புறம் நிவாஸ், முக்கியமாக நிவாஸ். நிவாஸ் நான் தேடி பார்த்தது தான் அவரால் இந்த படம் பண்ண முடியுன்றது நம்பிக்கை வந்துச்சு. ஸோ இந்த படமே ஒரு மியூசிக்கல் படம், மியூசிக்கலாக தான் லீட் பண்ணி இந்த படத்தை எடுத்துகிட்டு போனோம். ஸோ அப்படின்னும் போது நிவாஸ் இந்த படம் ஒரு இந்த படமே ஒரு பேஸே வந்து ஒரு லவ் படம் தான். ஸோ அஞ்சு பாட்டும் வந்து லவ் சாங்ஸ் தான், இட்ஸ் ட்ரிபியூட் டு லவ்வர்ஸ். ஸோ நான் எனக்கு நான் கேட்டதில் அவர் பண்ணதிலே பெஸ்ட் ஒர்க் இதுதான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆர்ஆர்லேயும் சரி, நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்தியமாக இந்த அளவுக்கு பண்ணுவார் ஆர்ஆர். எடுத்து படம் பார்த்துட்டு வரும்போது கண்டிப்பாக நீங்களே கேட்பீங்க யார் மியூசிக் எடுத்து அந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு. அண்ட் அப்புறம் மிஸ்டர் தனஞ்சயன், படம் முடிச்சுட்டு ரொம்ப படம் முடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னா சிஜி ஒர்க் நிறையா இருந்துச்சு, கிட்டத்தட்ட 40% சிஜி தான் அந்த படம். இப்போ லாரன்ஸ் ஸ்டுடியோஸ் பண்ணாங்க, அவங்களும் சூப்பரான ஒரு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு யார் இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் ஜனங்கள்கிட்ட சேர்ப்பாங்கன்ற போது அப்போ தனஞ்சயன் சார் தான் அவர் ஸ்டுடியோலேயே பார்த்தாரு. பார்த்துட்டு எதுவும் சொல்ல, அடுத்த நாள் தான் எல்லோரும் எல்லாமே பேசினார். அவரும் அவரோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த படத்தை பார்த்தாங்க, அத்தனை பேருக்கும் பிடிச்சிருந்துச்சு. அவர் பேசும்போது தான் படத்தில் நானே சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் என் படத்தை பற்றி. அண்டு அவரோட ஒரு பெட்டர் பர்சன் இல்லை இந்த படத்தை எடுத்துகிட்டு போய் ஜனங்கள்கிட்ட சேர்க்கறதுக்கு. வேறு யாரும் மிஸ் பண்ணிட்டேன்னா நினச்சிருங்க, என்னோடய மேனேஜர்ஸ், நிறைய பேர் இருக்கிறாங்க, எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ், ப்ளீஸ் சப்போர்ட்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். மகேந்திரன் சார் ரெட்டச்சொல்லி ஆடோடன்ஸுக்கு அப்புறம் இப்போ தான் வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி. தனஞ்சயன் சார் அண்ட் மணின் சார் உட்காந்து கலந்துருக்கோம். எல்லோரும் பஸ்ஸில் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் 12 மணிக்குனாலே நானும் சரி 1 மணிக்கு முடிஞ்சிடும் அப்படின்னு கேட்டேன். நானும் கேட்டேன், இன்னும் நான் இல்லை தம் அடிச்சுட்டு தம்பாக பார்த்துருக்கேன். ஸோ டைரக்டர் பேசும்போது சாப்பிடாததுனால எனர்ஜி இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் படத்தில் எனர்ஜியாக எடுத்திருக்காரு. விஷுவல் பார்க்கும்போது அந்த வைப்ரண்டாக இருந்தது. சிவாவுக்கு ரொம்ப நல்ல வருத்தம். எனக்கும் நெடுஞ்சாலை நினச்சது யாருன்னு நிறைய பேருக்கு தெரியல இன்ன வரைக்கும். இப்போ ஏதோ மாயா வந்து ஒவ்வொரு படமாக வந்து ரெண்டு பையனாக நினச்சிருக்கேன். நானும் தாடிக்குள்ள முடிஞ்சதுனால் நிறைய பேர் கண்டுபிடிக்க கஷ்டப்பட்டாங்க. சிவதான் நிறையா கூட டவுட் இருக்குது, என்னையே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சிட்டிக்கு செட் ஆகாத ஒரு ஹீரோயின் அப்படின்னு ரொம்ப நாளாக அவங்க ஏன்னா படம் பார்த்து அதே யூஷனே இருந்தாங்க. எங்கிட்ட படம் பார்த்து நாங்களாம் ரொம்ப தைரியமாக இருந்தோம். படம் பார்த்து ப்ரீவ் பண்ணுறாங்க, நான் நல்லா நல்லா படம் பண்ணிட்டா, நீ லைஃப்பில் வந்துடுவேன், போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. 3 மாதம் யாருமே கதை சொல்லவே வரல. ஐயோ என்னடா நல்ல படம், நாங்கள் ஏதாவது எஸ்கேப் வர்றது வழி இல்லை, மறுபடியும் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு. என்ன பிரச்சனைனா ஏதோ ஊர்லேருந்து ஒரு ஏதோ ஒரு ஆளை காட்டு பேரில் பிடிச்சிக்கலாம் நடிக்க வச்சுட்டாங்க பாரு, வந்து என் கதை சொல்லுவாங்க அப்படியே சொன்னாங்க. இது என் கதைக்கு சிட்டிக்கெலாம் செட் ஆகாதுன்னு ஒரு இன்டர்வியூ ஒருத்தர் பார்த்துட்டு அவர் ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக அந்த பையன் செட்டாக வாங்கி போய் பாருங்கள், அவர் ஃபோட்டோலாம் நான் எதுவும் பார்த்துருக்கிறேன் அப்படி. இல்லை நீங்கள் வேறு, நீங்கள் என்ன போட்டு கதை தெரியுமா அவங்க முதல்ல நான் வச்சுருக்கேன். அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள். நம்பிக்கையோட நம்பிக்கையும் இல்லாமல் என்கிட்ட வந்து உட்காந்து கதவை திறந்தவொடனே அப்படி என்னை பார்த்துட்டே வந்து அப்படி உட்காந்து அப்படி பேசினார். அப்புறமா தான் நீங்கள் தான் நடிச்ச நடிச்சதா அப்படின்னு கேட்டுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் கதை சொல்ல ஆரம்பிச்சேன். ஸோ அந்த மாதிரி சிவதாக்கு ரொம்ப நாளாக ஒரு அர்த்தம் இருக்குது. என்ன வெளில போனால் நம்ம கண்டுபிடிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு. இந்த படத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனை இருக்காது. ஏன்னா நெடுஞ்சாலைக்கு அப்புறமா அவங்க தமிழில் பண்ணுற படம், இடையில மலையாளத்தில் ஒரு படம் போயிட்டாங்க. நல்ல பெர்ஃபார்மர், கடினமாக உழைக்கக்கூடிய ஒருவன், தமிழ் தெரிஞ்ச ஒருவன்,
அந்த வகையில் தமிழ் சினிமாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு நடிகை. அஸ்வின் பற்றியும் சொல்லணும். அஸ்வின் ஒரு என்ன மாதிரியே ஒரு போராடிட்டு இருக்க ஒரு ஆக்டர். ஸோ இந்த படம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரேக்காக இருக்கும். ஏன்னா ரெண்டு பேரும் இந்த படத்தை பற்றி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, எப்போதான் மீட் பண்ணும்போது நல்லா வந்துருக்கு மச்சான் அப்படின்னு. சிவதா கேட்டாலும் நான் ஓட்டு மேலே நடந்துட்டுருக்கேன், அது மேலே நடந்துட்டுருக்கேன், கயிறை கட்டி மேலே தொங்கிட்டுருக்கேன் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சரி, இந்த படம் இவ்வளோ உழைப்பை போட்டு வந்திருக்கேன், ஏன்னா எவ்வளோ நாள் ப்ரொடக்ஷன் இருந்ததுன்னு தெரியும். இது ஒரு பெரிய சிஜி ஒர்க் நடக்கிட்டு இருக்காங்க. சினிமோகிராஃபி ரொம்ப நல்லாயிருக்கு. இதில் ஒர்க் பண்ணுற டெக்னீஷியன் யாருமே எனக்கு தெரியாது, ஆனால் ட்ரைலர் பார்த்தோன்னே அஸ்வின்டே சொன்னேன், சிவா சொன்னேன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஜீரோவாக இருக்க யாருமே வாழ்க்கையில் விரும்ப மாட்டாங்க, ஏதாவது நம்பரில் இருக்கும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் இந்த படம் எந்த ஒரு நம்பருக்கும் ஜீரோ இல்லைன்னா வேல்யூ இல்லைங்கிற மாதிரி இந்த படம் உங்கள் எல்லாருக்குமே ஒரு பெரிய திருப்புமுனை அமையும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வெற்றிமாறன் சார், இப்போ சமீபமாக நான் விசாரணை பார்த்தேன், ஒரு நாள் தூங்க கெட்டு போச்சு வீட்டில், வீட்டில் கூட்டு போய் வேறு படம் பார்த்துட்டு படம் முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து ஸ்ரீலங்கம் வந்து எல்லா படத்தையும் அவங்க பார்த்துட்டு ரொம்ப அனலைஸ் பண்ணுவாங்க. ஆனால் நான் தப்பிக்கணுங்கிறதுக்காக நான் உண்மையாக இருக்கணுமா இல்லை அந்த மாதிரி போயிடணுமான்னு ஒரு கேள்வி திரும்பி கேட்டாங்க. எனக்கு குழப்பமாயிடுச்சு, ஏமா நீ படத்தை எப்படி பார்த்துக்கிட்ட அப்படின்னு. இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு பிரச்சனை மாட்டிக்கிட்டான், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் போராடி வெளியே வரணுங்கிற தன்னம்பிக்கையாக அவன் இருந்தால் எனக்கு ஓகேவாக இருக்கும். செகண்ட் ஹாஃப் அவன் எடுத்து முடிய தப்புன்னு சொல்லியாச்சு. இப்போ என்ன இப்படி நான் எப்படி முடிவெடுக்கிறது, இப்படி ஒரு சூழ்நிலை நான் மாட்டிக்கிட்டேன், நான் வெளிநாட்டிலேருந்து உனக்கு கல்யாணம் பண்ணி இங்கே வந்திருக்கேன், எனக்கெல்லாம் இப்படி ஒரு பிரச்சனை இங்கேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு எனக்கு எனக்கு என்ன பதில் சொல்ல தண்ணி. இது வந்து ஒரு படம் இப்படிலாம் இங்கே நடக்குதுன்னு எடுத்துருக்காங்க, இதையே நீ ரியல் லைஃபோட ரொம்ப கனெக்ட் பண்ணி படம் பார்க்குறாரு. இல்லை இல்லை, ஃபஸ்ட் ஹாஃப் அப்படிதான் சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லி நான் போட்டு குழப்பி நைட்டு பூரா தூக்கமே வரல. நானும் இந்த வெற்றிமாறன் சாரை மீட் பண்ணேன், சீமோகன் சார் அடிக்கடி நான் மீட் பண்ணுவேன். அப்போ இந்த படத்தை போய் ரொம்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன். படம் பார்க்கும்போது எனக்கு ஏன் சீமோகன் சார் அவ்வளோ பெருமையாக அந்த படத்தை சொன்னாங்கன்னு எனக்கு படம் பார்க்கும்போது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் தெரிஞ்சது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நம்ம தமிழ் சினிமாவில் நம்மளும் இருக்கணும், ஏதோ ஒரு வாரத்தில் இருக்கும் இந்த மாதிரி ஒரு இயக்குனர் கூட அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு வெற்றிமாறன் சார் பேசுவது பதில் சொல்லிடுவாங்க நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு மீட் பண்ணிட்டோமா அவர்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய போராளிகள் சினிமாக்களை ஏதாவது ஒரு காலகட்டத்தில் ஜெயிச்சுருவோங்கிற கனவோடே கடலில் குதிச்சுருவாங்க, கரை சேருவோமா இல்லையான்னு தெரியாது. அந்த வகையில் ஏன்னா எப்போவாவது நீச்சல் தெரியாமல் கடலில் குதிச்சிட்டா எல்லாம் நீச்சல் தெரிஞ்சுனா கடலில் குதிக்கிறாங்க, ஆனால் காப்பாற்றதுக்கு ஏதாவது ஒரு போட்டு எப்போவாவது ஒன்று வரும். அந்த மாதிரி இந்த மாதிரி நல்ல படங்களை பண்ணுறதுக்கு முதல்ல தயாரிப்பாளர்கள் கிடைக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அந்த வகையில் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளருக்கு நான் மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லணும். ஏன்னா இது இவ்வளவு பெரிய ட்ரீமை புரிஞ்சுக்கிட்டு ஒரு படம் பண்ணுறதுலாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அந்த வகையில் அப்படி படம் பண்ண ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்றுறதுக்காக தனஞ்சன் சார் ஒரு போட்டோட வந்து காப்பாற்றிருக்காரு. ஸோ அந்த வகையில் அவருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா நல்ல திரைப்படங்களை திரைக்கு கொண்டு போவது எவ்வளோ பெரிய ஒரு போராட்டமாக இருக்குன்னு எனக்கு தெரியும். இதுக்கு மேலே நான் பேச விரும்பல, எல்லோரும் பசியில் இருக்கீங்க. ஸோ அடுத்து ஸ்பெஷல் ஸ்பீக்கர்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் ஒரு நல்ல படமாக வந்திருக்கு, அந்த வகையில் உங்கள் சப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்கும் நான் நம்புகிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஜென்ரலாக இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் வெளியிட்டால் வந்து நம்மளுடைய இன்டென்ஷன் என்ன வருதுன்னா, நம்ம படத்தை இந்த இது இது டீச்சர்ஸ் நீங்கள் சொல்லணும்னா டீஸ் பண்ணி அவங்கள பார்க்க வைக்கிறதுக்கு என்டைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நான் இந்த பார்த்த ஃபுட்டேஜ் வரைக்கும் வச்சு பார்த்தப்போ எனக்கு இப்போவே வந்து இந்த படத்தை பார்க்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு. அவ்வளோ க்யூரியாசிட்டி எனக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அவ்வளோ கம்பெல்லிங்காக இருந்தது. மென்ஷனிங் திஸ் பிகாஸ் திஸ் ஆடியோ ஸ்டேஜ்ன்றதாக நான் மென்ஷன் பண்ணுறேன். அவ்வளோ கம்பெல்லிங்காக இருந்தது எனக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர், வாட் எவர் சீன்ஸ் த பீஸோ. இந்த எனக்கு வந்து ஐ வுட் ரியலி லைக் டு ஹாவ் வாண்ட் டு வாட்ச் திஸ் ஃபில்ம். ஸோ நீங்கள் எல்லாம் வந்து எனக்கு ஒரு ஸ்க்ரீனிங் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா நான் உடனே பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஐ எம் ஸோ க்யூரியஸ் டு நோ வாட் த ஹோல் ஃபில்ம் இஸ் அபவுட். இந்த மாதிரி ஒரு ஒரு ஃபில்மை செட் பண்ணி அதுக்கு இப்படி ஒரு டீசர் அண்ட் சாங் அண்ட் ஒரு ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுத்ததுக்கே வந்து இந்த டீமை வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். ஐ ரியலி வாண்ட் டு வாட்ச் திஸ் ஃபில்ம். தேங்க்யூ. வணக்கம். எல்லாரும் பசியாக இருக்கீங்க பசியாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. சாப்பாட்டுக்கு பசியோடு இருக்கீங்க, நல்ல படம் பார்க்கணுங்கிற பசியோடு இருக்கீங்களான்னு எனக்கு தெரியுங்க. நேரமா இந்த டீசர்லாம் பார்த்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஆப்பிடைட்டே உங்களுக்கு வந்திருக்கலாம். ஸோ சீக்கிரமாக அந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு ஆவலை ஒரு ஆப்பிடைட் பசியை உங்களுக்கு
இங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்து மாட்டாங்க. மிஸ்டர் ஃபால் அட் அ டைம் மிஸ்டர் தரஞ்சேன் சார் இட்ஸ் எ ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன் டெல்வி அவர் வந்து பேயின்னு சொல்லலாம். சில பேர் ஒர்க் பண்ணுறதுல பேயாக உழைப்பாங்க, ஆனால் தேவையானது தான் உழைப்பார், அது தேவையானவங்களுக்கு தான் உழைப்பார், நியாயமானதுக்கு உழைப்பார். ஸோ அவருக்கு எப்பவுமே அவர் மேலே எனக்கு பெரிய ஆழ்ந்த அதீதமான மரியாதை உண்டு. அவர் இந்த படத்துக்கு செய்த உதவி, இந்த யங்ஸ்டர்ஸுக்கு செய்த உதவி மிகப்பெரியது. இது சாதாரண விஷயம் இல்லை. பெரிய ஸ்டார்ஸ் நடிச்ச படம் இல்லை, ரிப்பீட்டட் டெக்னீஷியன்ஸ் உள்ள படம் இல்லை. அப்படித்தானே கேட்குறாங்க எல்லாருமே, படத்து தராசை பிடிச்சு பார்க்குறாங்க, யார் இதுக்கு முதல் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. இவங்க பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச ஒருத்தர் மூணு இருக்காருன்னா அவர் தான் கேட்டிக்காரனே தவிர ப்ரூவ் பண்ணுங்களே, பிரத்யேகிச்சு படம் கூட எடுக்கிறவங்களா இல்லை. அந்த இடத்து தேங்க்யூ மிஸ்டர் தரஞ்சேன் சார், நிச்சயம் இந்த படத்தில் நல்ல லெவலுக்கு கொண்டு போவார். மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி அவருக்கு தெரியாது, எதுவுமே கிடையாது. அண்ட் ஐ தேங்க் மிஸ்டர் கலிப்பி தான் சார், இங்கே வந்துட்டு போயிட்டாங்க அவசரமாக, ஏன்னா அவங்க தான் தரஞ்சன் சாருடைய குரு அந்த வகையில். அண்ட் ஐ ஹேட் டு தேங்க் ஐ லைக் டு தேங்க் மிஸ்டர் பாலாஜி ப்ரொடியூசர் அண்ட் மிஸ்டர் டைரக்டர் ஆஃப் திஸ் ஃபிலிம் ஜீரோ. கொஞ்சம் மேடைக்கு வரீங்களா? மிஸ்டர் ஷீமோகர் பர்சனலாக ஐ கங்க்ராச்சுலேட் அண்ட் ஐ வாட் ஷீம் ஆல் தி பெஸ்ட். அட் த சேம் டைம் அவர் பேசினார் ஒரு விஷயம் கவனிச்சிருந்தார், பேசும்போது தன்னுடைய தாய் தகவலை நினைச்சு பார்த்தார், நன்றி சொன்னார், என் கடன் பட்டார். இந்த யங்ஸ்டர்ஸ் நான் வந்து அதிகமாக காணாம போகுதோ கண்டுபிடிக்க முடியாத ஒன்றும் தாய் தகவல் மேல உள்ள காட்டுற அன்பும் அக்கறை இருந்தால் அவங்கள நினைச்சு பார்த்தா இருப்பாருங்க. அதுக்காண்டி ரொம்ப நல்லா இருக்காங்க. எந்த உயரத்துக்கு போனாலும் நீங்க வந்த தாய் தகப்பனை காட்டணும் மரியாதை. அண்ட் அது மட்டும் இல்லை, உங்களுடைய டேஸ்டில் நீங்களே காட்டுறவங்களுடைய முன்னோட்டத்திலே நீங்கள் யார் என்ன ப்ரூவ் பண்ண போகிறீங்க அதையும் நீங்கள் காமிச்சிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் த பெஸ்ட் மிஸ்டர் ஷியூர்.